வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 ஏலக்காய், கிராம்பு 1, 1/2 ஸ்பூன் பட்டை எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, அப்புறம் 15 பல் போல் பூண்டு எடுத்துக்கிறேங்க, 1 5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவு மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு நல்லா ஒரு மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி, 1 அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், அப்புறம் 1 கிராம்பு, அப்புறம் 2 பட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக வதக்கி விட்டோடனே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு நான் 2 பல்லாரி வெங்காயம் புடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன உடனே நான் 3 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. லேசாக வதக்கி விட்டுட்டு இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மூடி போட்டும் கூட தேவைன்னா வதக்கிக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போது அரைச்ச பேஸ்ட்டு வந்துட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் வந்துட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 1/2 கப் போல் தயிர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 கைப்பிடி அளவு புதினா இலைகளில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துகிட்டு பார்த்திங்களா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நாம் என்ன சேர்க்குறோன்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காளானை சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு காளான். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இது லேசாக வதங்கின உடனே நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன், தேங்காய் பால். தேங்காய் பால் சேர்க்கும்போது பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் 2 கப் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் பால் ஏற்கனவே 1 டம்ளர் சேர்த்திருக்கோம். அதனால் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியும் ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு 2 கொதி விட்டுக்கோங்க. இதில் கிளறி விட்டுட்டு நான் 1/2 பழம் வந்து லெமன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் புதினா இலைகளை மேலே தூவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. விசில் போட்டு 3 விசில் வந்த பிறகு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.